இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டு பெண்களுக்கு எப்படி இருக்க போகுது தெரியுமா இந்த ராசி பெண்களுக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டு பொற்காலமா இந்த உலகத்துல இருக்கக்கூடிய எல்லாருமே வரப்போற வருஷம் தங்களுக்கு எப்படி இருக்க போகுது அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு ரொம்பவே ஆர்வமா இருப்பாங்க இதுக்கு பெண்கள் மட்டும் விதி விலக்கு கிடையாது இயற்கையாகவே பெண்களுக்கு எல்லா விஷயத்திலும் ஆர்வம் அதிகமா இருக்கும் தங்களுடைய வேலை எதிர்காலம் அதிர்ஷ்டம் காதல் திருமணம் பயணம் மற்றும் குழந்தைகள் இது பற்றி அறிந்து கொள்வதற்கு அனைவரும் விரும்புவாங்க தங்களுடைய எதிர்காலத்தை தெரிஞ்சுக்கிறதுக்கு விரும்புறவங்களுக்கு அவங்களுடைய பிறந்த ராசி ரொம்பவே உறுதுணையா இருக்கும் இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டோட பெண்களுக்கான பிரத்யேக ஜோதிட கணிப்பு படி ஒவ்வொரு ராசியில பிறந்த பெண்ணுக்கும் அவங்களுடைய எதிர்காலம் எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறத பத்தி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம் மேஷராசி நேர்களே இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டின் முதலாவது காலாண்டு உங்கள் வாழ்க்கையில் சிறந்த நேரமாக இருக்கப்போகுது போகுது செல்வத்திற்கு பொறுப்பான கிரகம் பதினோராம் வீட்டில் அமர்வதால நீங்கள் பொருளாதார ரீதியாக ஆரோக்கியமாக இருப்பீங்க காதலில் இருக்கும் மேஷராசி பெண்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டோட இறுதியில் தன்னுடைய அன்புக்குரியவரோட திருமணம் நடைபெறலாம் குழந்தை பேருக்காகவும் திட்டமிடலாம் ரெண்டு முதல் நாலாவது காலாண்டு வர நீங்க நிதி ரீதியாக ஸ்திரமாக இருப்பீங்க பெண் தொழிலதிபர்கள் தங்களுடைய தொழிலில் சிறப்பாக செயல்படுவாங்க ரிஷபராசிக்காரர்களே இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டில் உங்கள் கிரக நிலைப்படி எந்த அதிர்ஷ்டக்கூறுகளும் சாதகமாக இல்லை அதனால உங்கள் இலக்குகளை அடைய நீங்க போராடணும் இருந்தாலும் கடந்த வருஷம் நிலுவையில் இருக்கக்கூடிய திட்டங்களை நீங்க முடிக்க முடியும் காதலிக்கும் பெண்கள் ஒரே வருஷத்துல திருமணத்தை முடிக்க முடியாது உங்களுடைய ஜாதகம் சிறப்பான பொருத்தத்துடன் இருந்தால் மட்டுமே தாம்பத்திய வாழ்க்கையில் நுழையுங்க இல்லைன்னா காத்திருங்க மிதுன ராசிக்காரர்களே மிதுன ராசி பெண்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டுல ஏற்ற இறக்கங்களை சந்திப்பீங்க இதுக்கு காரணம் நேர்மறை மற்றும் எதிர்மறை கிரகங்கள் பல வீடுகளில் நீண்டகாலம் அமர்ந்திருக்கிறது தான் பயணம் காதல் செலவு மற்றும் வேலை அல்லது வியாபாரத்துல நீங்க கவனமா இருக்கணும் அப்படிங்கிறதே இதோட பொருள் எல்லா துறைகளிலுமே உங்களை பின்தல்ல செய்பவர்களை காணலாம் நண்பர்களை துரோகியாக அதிக வாய்ப்பு இருக்கு கடகராசிக்காரர்களே காதலில் இருக்கும் கடகராசி பெண்கள் இந்த வருஷம் திருமணம் செய்து கொள்ள அதிக வாய்ப்பு இருக்கு தொடர்பான கிரகம் மற்றும் வீடு பெண்களுக்கு திருமண வாழ்க்கையில நுழைறதுக்கும் சந்ததியை பெறுவதற்கும் மிகவும் சாதகமாக உள்ளது நிதி ரீதியாக நீங்கள் நிலையாக இருப்பீங்க தொழில் நிமித்தமாகவோ அல்லது வேலை நிமித்தமாகவோ வெளியூர் பயணம் செய்ய மேற்கொள்ளலாம் மேலும் பிரச்சனைகள் இல்லாத வாழ்க்கையை வாழ்வீங்க சிம்ம ராசி பெண்களுக்கு காதல் வாழ்க்கை ஏப்ரல் மற்றும் செப்டம்பர் மாதங்களுக்கு இடையில பொருள் காதலிக்கும் பெண்கள் திருமணம் செய்து கொள்ளலாம் மற்றும் காதலிக்க நினைக்கிறவங்க தங்களுடைய துணையை கண்டுபிடிக்க முடியும் சனிக்கிழகம் ஆண்டு இறுதி வரைக்கும் இருக்கு இதனால தவறான முடிவுகளை எடுக்கலாம் உங்கள் சொந்த முடிவுகளை எடுப்பது நல்லது மொத்தத்தில் இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டு டிசம்பர் ராசிக்காரவங்களுக்கு நல்ல வருஷம் கன்னி ராசிக்காரர்களே இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டோட முதலாவது காலாண்டுல நீங்க ரொம்பவே சிரமப்பட வேண்டியிருக்கும் இந்த காலகட்டத்துல பணத்தை கையாளும் போது கவனமா இருக்கணும் வேலை அல்லது வியாபாரத்துல உங்களுடைய வருமானம் நிலையானதா இருக்கும் திருமணமான கன்னி ராசிக்காரவங்களுக்கு இந்த வருஷம் குழந்தை பிறக்க வாய்ப்பு ராகு ஒன்பதாம் வீட்டிற்கு செல்வது வெளிநாடு பயணத்தம் குறிக்குது

இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டின் முதலாவது மற்றும் இரண்டாவது காலாண்டுகள் அதிர்ஷ்டத்துடன் இருக்க மூன்றாவது மற்றும் நான்காவது காலாண்டுகள் சோதனை நிறைந்த காலமாக இருக்க போகுது தொழில் வியாபாரத்துல சில சிரமங்களை நீங்க சந்திப்பீங்க ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் மே மாதம் வரை கவனமா இருக்கணும் நீங்க மற்றவங்களுடைய முடிவுகளை சார்ந்திருக்காதீங்க இது துர அதிர்ஷ்டத்தை கொண்டு வரலாம் தனுசு ராசிக்காரர்களே குரு பகவான் இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டு முதல் காலாண்டில் உங்களுடைய பத்தாவது வீட்டில் சஞ்சரிக்க போறாரு இது ஒரு புதிய தொழிலை தொடங்கவும் முதலீடு செய்யவும் மற்றும் சேமிக்கவும் ஒரு வருங்கால அறிகுறி திருமணமான பெண்கள் குழந்தையை எதிர்பார்க்கலாம் நீண்ட தூர பயணத்திற்கு மூன்றாவது காலாண்டில் வாய்ப்பு இருக்கு இது உங்கள் வேலை வணிகம் அல்லது உயர் படிப்பு தொடர்பானதாக இருக்கலாம் அப்படிங்கிறதுனால இதை தவிர்க்க முடியாததாக இருக்கும் மகர ராசிக்காரர்களை சுக்ரனும் சனியும் இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டோட தொடக்கத்துல இருந்து மே மாசம் வரைக்கும் ஏழாவது வீட்டில் இருக்காங்க உங்கள் இலக்குகள் அடைய இது உங்களுக்கு மிகவும் சாதகமாக இருக்கும் இருந்தாலும் வியாழன் இரண்டாம் வீட்டில் நுழையிறதுனால அதிர்ஷ்டம் சாதகமாக இருக்காது இங்கு சனி உங்களுடைய பாதத்துல இருக்கு இதனால சிரமம் ஏற்படலாம் உங்கள் இலக்குகளை அடைய நீங்கள் நிறைய போராட வேண்டியிருக்கும் கும்ப ராசிக்காரர்களே இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாவது வருஷத்தில் கும்ப ராசி பெண்களுக்கு பல நல்ல விஷயங்கள் நடக்க போகுது இருந்தாலும் இருப்பு பனிரெண்டாம் வீட்டில் இருக்கிறதுனால வாழ்க்கை முறை தொடர்பான விஷயங்களை அதிகம் யூகிக்க உங்களை தூண்டும் உங்களுடைய வேலை மற்றும் வியாபாரத்தில் சிறந்த ஸ்திரத்தன்மைக்கு உங்களுடைய செலவினங்களை கட்டுப்படுத்தணும் ஆயினும் கூட இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டின் கடைசி காலாண்டுல பல நன்மைகள் ஏற்பட வாய்ப்பு இருக்கு உங்களுடைய இலக்குகளை கட்டாயமா அடைவீங்க மீன ராசிக்காரர்களே சுக்ரன் இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாவது வருஷத்தின் தொடக்கத்தில் ஏழாம் வீட்டில் அமர்ந்திருக்காரு இது செழிப்புக்கான நல்ல அறிகுறி உங்கள் வேலை அல்லது கல்வி நோக்கத்திற்காக நீங்கள் பயணம் செய்ய வேண்டியிருக்கும் நீங்கள் நன்றாக சம்பாதிப்பீர்கள் உங்கள் குடும்ப வாழ்க்கை மகிழ்ச்சியாக இருக்கும் வேலையில்லாத மீனராசி பெண்களுக்கு விரும்பிய வேலை கிடைக்கும் அவர்கள் புதிய தொழிலும் தொடங்கலாம்